ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் அரவிந்த். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ சுமார் வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெலிவிஷன் ஷோ வந்து ஓடிட்டு இருந்தது. அந்த டெலிவிஷன் ஷோ வந்து மக்களோட மனசில் ஒரு பெரிய இடத்தையே பிடிச்சிது. அப்படி பிடிச்சிட்டு அது மக்களோட மனசில் ஒரு பெரிய குழப்பத்தையும் ஏற்படுத்திச்சுன்னே சொல்லலாம். அது என்ன குழப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷோ வந்து நடக்கிறது வந்து உண்மையிலே நடக்குதா இல்லை ஃபேக்காக நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ரொம்பவே குழம்பி போனாங்க. ஸோ நான் எந்த ஷோவை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, WWE அப்படின்ற ஒரு ஷோவை பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அது ஷோவா, அது ஒரு காம்படிஷன், ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ கூட நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அது ஒரு காம்படிஷன் கிடையாது, அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வீனஸ் மேக்மகன் அதை கண்டுபிடிச்சவர் வந்து சொன்னார். ஸோ 1980 என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் வந்து ரெஸ்ட்லஸ் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து ஸ்டேட்டில் மட்டும்தான் வந்து ஃபைட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ வீனஸ் மேக்மகன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஸ்டேட்டில் ஃபைட் பண்ணுற ரெஸ்ட்லஸ் எல்லாருமே எடுத்துகிட்டு வந்து வேர்ல்ட் லெவலில் நம்ம ஃபைட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது தான் WWF. அந்த WWF-ஐ 1980 தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ 1980 வந்து WWF அப்படின்றது வந்து ஒரு பிஸ்னஸாக தான் ஸ்டார்ட் ஆகுது. அவரோட ஃபேமிலியில் நடக்கிற ஒரு பிஸ்னஸாக தான் வந்து WWF அப்படின்றது வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் WWF அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களே, அது WWE தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. அது WWF தான், ஆனால் அப்புறம் தான் வந்து WWE-ன்னு மாற்றினாங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1980 வந்து அவர் வந்து WWF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஃபவுண்டேஷன் வந்து உருவாக்குறாரு. அது உருவாக்குன உடனே அதில் வந்து நிறைய மக்கள் வந்து அப்போ வந்து பார்க்க வரல. ஸோ ஃபாரின்லேருந்து நம்ம நிறைய பேரை வந்து இம்போர்ட் பண்ணால் நம்மளுக்கு நிறைய மக்கள் வந்து நம்மளுக்கு ஃபேன்ஸ் கிடைப்பாங்கன்னு சொல்லிட்டு அல்க் வாகன் அப்படின்ற ஒருத்தரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அல்க் வாகன் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபேமஸாக வந்து அந்த ஷோ வந்து ரொம்பவே ஓடிச்சு. ஸோ ஓடினதுக்கப்புறம் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து ஒரு சவால் ஒன்று, ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஒன்று வருது. அது என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த ஷோனால் வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க, நிறைய பேர் வந்து இந்த ஷோவால் வந்து இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு நியூஸ் வருது. அந்த நியூஸ் கேட்டது ஒன்று அமெரிக்கன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீனஸ் மேக்மகன் அப்படின்ற ஒருத்தருக்கு வந்து, அதாவது இந்த WWE கண்டுபிடிச்சதுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி இந்த ஷோவை நீங்கள் இழுத்து மூடுங்க, இந்த ஷோனால தான் வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஸோ நோட்டீஸ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த நோட்டீஸில் இன்னொன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷோ, அந்த ஸ்போர்ட்ஸ் ஷோனால வந்து இதுக்கு வந்து டேக்ஸ் வந்து நாங்கள் அதிகமாக நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு லைன் எழுதியும் அந்த கான்ட்ராக்டில் வந்து அவங்க தராங்க. ஸோ அப்படி கொடுக்கும்பொழுது வந்து வீனஸ் மேக்மகன் வந்து ரொம்பவே வந்து அதிர்ச்சி ஆறாரு. ஸோ ஒரு கான்ட்ராக்ட் வந்து அதிகமாக இருக்கே, அதாவது வந்து காசு வந்து நம்ம அதிகமாக கட்டணுமா இது ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே டென்ஷன் ஆகிறாரு. அப்படி டென்ஷன் ஆன உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட மனசில் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. ஸோ தாக்கத்தை ஏற்படுத்தின உடனே அவர் என்ன பண்ணுறாரு, திடீர்னு வந்து அந்த WWE ஸ்டேஜில், அந்த WWF ஸ்டேஜில் போய் ஏறி இந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு ரியலல் ஒரு ஷோ கிடையாது, ஒரு ஃபேக்கான ஒரு ஷோ தான் இது, வந்து நாங்கள் வந்து ஒரு ஸ்கிரிப்டட் ஷோவாக தான் பண்ணுறோம். ஸோ நடக்கிறது எல்லாமே வந்து ஒரு ஸ்கிரிப்டட் ஷோ, முன்னாடியே வந்து நாங்கள் எல்லாத்தையும் சொல்லிவிடுவோம், இது ஜஸ்ட் ஃபார் அன் என்டர்டெயின்மெண்ட் சேக் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொன்னதுக்கப்புறம் எல்லாரோட மக்களோட மனசுலேயும் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு அலையே மோதிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ கூட வந்து கஷ்டப்பட்டு அந்த ஷோவை பார்த்த எல்லா மக்களுக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சினே சொல்லலாம். ஏன்னா அவர் அந்த ஷோ அந்த ஸ்டேடியத்துக்கு வந்து அவர் வந்து இது வந்து ரொம்ப ஃபேக் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவங்க வந்து ரொம்பவே வந்து இந்த ஒரு ஃபேக்கான ஷோ வந்து நம்ம இவ்வளோ நாளாக வந்து பார்த்துட்ருக்கோமே அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷோவோட மார்க்கெட் வந்து ரொம்பவே இறங்க ஆரம்பிச்சுது. ஸோ இறங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, WWF அப்படின்ற ஷோ வந்து WWE அப்படின்னு சொல்லி மாற்றுறாரு. ஸோ WWE அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வைட் ரெஸ்லிங் ஃபெடரேஷன், வேர்ல்டு வைட் ரெஸ்லிங் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி மாற்றுறாரு. ஸோ என்டர்டெயின்மெண்ட் மாற்றினதுக்கப்புறம் வந்து எந்த மக்களுமே அவ்வளோ பார்க்க வரல. ஸோ பார்க்க வராதனால வந்து இவருக்கு வந்து பிஸ்னஸ் ரொம்பவே பாதிக்கப்பட்டது. அப்படி பாதிக்கப்படும் போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த WWE-யை வந்து மக்களோட மனசு இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து சொல்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறாரு. இது வந்து ஸ்கிரிப்டட் ஷோ தான், பட் இருந்தாலும் அந்த ஸ்டேஜில் நடக்கிறது எல்லாமே வந்து ரியலாக தான் நடக்கும், ஏன்னா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு தாக்கத்தை வந்து மக்களோட மனசை திருப்பியும் தராரு. அப்படி தரும்போது மக்கள் வந்து சரி ஓகே இது நல்லா இருக்குது, இந்த ஷோ வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போ தான் போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஷோவை. ஸோ பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸாக ஓடிட்டுருக்க ஷோ அது வந்து WWE. ஏன்னா எவ்வளோக்குள்ள வந்து இந்த WWE-யில் வந்து ஃபைட்டிங்ஸை வந்து அதிகமாக காட்ட முடியுமோ அவ்வளோக்குள்ள வந்து ஃபைட்டிங்ஸை வந்து ரொம்பவே வந்து அதிகமாக வந்து காட்டியிருப்பாங்க.
ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டபிள்யூபிள்யூ ஃபேக் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன ரீசன் இருக்குது. அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராக் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அந்த ராக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து டபிள்யூபிள்யூவில் வந்து ஃபேமஸான ஒரு பிளேயர். ஸோ ராக் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஃபேமஸான பிளேயராக இருந்தாலும் அவர் வந்து கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வந்து ஹாலிவுட்டுக்கு வந்து போயிட்டார். ஸோ ஹாலிவுட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து அவர் வந்து கொஞ்சம் காலமாக வந்து டபிள்யூபிள்யூவில் வந்து வரது கிடையாது. ஆனால் சிஎம் பங்க் அப்படின்ற ஒருத்தர் வந்து இந்த டபிள்யூபிள்யூவில் தான் வந்து வாழ்ந்துட்டுருக்காரு. அங்கே தான் வந்து ஃபைட்டிங் பண்ணுறாரு, ட்ரைனிங் பண்ணுறாரு. ஸோ நிறைய வந்து கலைகள்லாம் கற்றுக்கிறாரு. ஸோ திடீர்னு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து ராக்குக்கும் சிஎம் பங்க்குக்கும் வந்து சண்டை நடத்துகிறாங்க. ஸோ அப்படி சண்டை நடத்தும் பொழுது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராக் வந்து திடீர்னு ஜெயிச்சிடுறாரு. ஸோ ராக் ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து மக்களோட மனசில் வந்து ஒரு பெரிய அலையை திருப்பி தூக்கி போட்டுச்சு. ஏன்னா அவர் வந்து ஹாலிவுட் போய் ரொம்ப நாள் ஆச்சு, பட் இருந்தாலும் இந்த சிஎம் பங்க் அப்படின்ற ஒருத்தர் வந்து ரொம்ப காலமாக வந்து இந்த டபிள்யூபிள்யூவில் தான் வந்து வாழ்ந்துட்டுருக்காரு. அப்படி வாழ்ந்துட்டு இருந்தாலும் வந்து அவர் வந்து தோற்று போயிட்டாரு அப்படின்னு சொல்லி மக்களோட மனசில் ஒரு பெரிய ஒரு அலைகளே ஏற்படுத்திச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னொரு இன்சிடென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து அண்டர்டேக்கருக்கும் வந்து ஷேன் மேக்மகன் அப்படின்ற ஒருத்தருக்கும் மேட்ச் நடந்தது. ஷேன் மேக்மகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீனஸ் மேக்மகனோட பையன் தான் வந்து ஷேன் மேக்மகன். ஸோ அவருக்கும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து ஃபைட்டிங் நடக்கும்போது, இந்த ஃபைட்டிங்கில் வந்து யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து மக்கள் வந்து எதிர்பார்த்துருந்தாங்கன்னா, அண்டர்டேக்கர் தான் வந்து கண்டிப்பாக ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தாங்க. பட் அண்டர்டேக்கர் தான் வந்து கண்டிப்பாக அதில் ஜெயிச்சார். பட் அண்டர்டேக்கர் ஜெயித்தாலும் அந்த ஷேன் மேக்மகன் வந்து அண்டர்டேக்கரை வந்து புரட்டி போட்டது வந்து ரொம்பவே ஏராளம். ஒரு அவ்வளோ பெரிய ஒரு அண்டர்டேக்கர், அப்போ ஒரு பெரிய பிளேயர் வந்து ஷேன் மேக்மகன் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் மேன் அடித்தது வந்து ரொம்பவே வந்து பெரிய தாக்கத்தையே வந்து திருப்பியோட மக்களோட மனசில் வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து உங்ககிட்ட நான் எடுத்துகிட்டு வந்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டபிள்யூபிள்யூஇயை பார்த்துட்டு வந்து நிறைய பசங்க வந்து வெளியில் வந்து நிறைய பேர் வந்து ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த டபிள்யூபிள்யூஇயை பார்த்துட்டு யாரும் ஃபைட் பண்ணாதீங்க. இந்த டபிள்யூபிள்யூஇன்றது வந்து ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட் செக், ஒரு என்டர்டைன்மெண்ட்காக வந்து யூஸ் பண்ணுற ஒரு ஷோ தான் வந்து இந்த டபிள்யூபிள்யூஇ. இதை வந்து நீங்கள் வந்து சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஸோ இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக நம்மளால் முன்னேற முடியாது. நம்ம வந்து ஒரு கோல் அச்சீவ் பண்ணி தான் நம்ம போயிட்டுருக்கணும். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஷோவை பார்த்துட்டு நம்ம வந்து நம்மளோட மைண்டை வந்து அதுக்கு அடிக்ட் ஆக விடக்கூடாது. பட் ஷோவை பார்க்கலாம், ஆனால் பார்க்குறது தப்பு கிடையாது. பட் அதிலே வந்து அடிக்ட் ஆகக்கூடாது. அதில் அடிக்ட் ஆகி அதில் என்ன பண்ணுறாங்களோ அதே வந்து திருப்பி திருப்பி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு முடிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் உங்ககிட்ட நான் சொல்ல வந்தது. ஸோ நீங்கள் வேறு எங்கேயாவது நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் எங்கேயாவது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதுடன் உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.